எந்தெந்த நாடுகள்லாம் போயிருக்காங்க இந்த விமானத்தை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து போகர் பாரிஸ் தேசம், பாரிஸ் பாரிஸ் இருக்குல்ல, பாரிஸ் தேசம் போயிருக்காங்க. அதை வந்து 323வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் ரோமபுரி, ரோமாபுரி போயிருக்காங்க, அது 355 பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் ஏமன் நாட்டு, ஏமன் பட்டணம்னு போட்டிருக்காங்க, ஏமன் பட்டணம் சென்றது வந்து 356வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் மக்காபுரி, மக்கா தேசம் போயிருக்காங்க, அதை வந்து அங்கே போய் முகமது நபியுடைய இதை வந்து ஜியாரத் பண்ணியிருக்க மாதிரி அதில் வருது. யாகோப் சித்தர்களுடைய யாகோப்னு ஒரு சித்தர் உண்டு, அவங்களே போய் சந்திச்சிருக்க மாதிரிலாம் வருது, சம்பவங்கள் வருது. போகர் மக்காபுரி கண்டது வந்து 357வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போகர் அமலாபுரி கண்டது 460வது பக்கத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் நாகமலை கண்டது 769வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. போகர் இமயகிரி பார்வதம் 8வது வரை சென்றது, ஹைட்டு உச்சிக்கே போயிட்டாங்க, இன்னைக்கு இப்போ தான் கொண்டு போய் கொடியை நிறுத்திட்டு வந்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போக முடியாமல். அப்போவுமே 8வது வரைனா ஹைட்டுன்னு இருக்கும், ஓவர் ஹைட்டு. அங்கே இந்த விமானத்து மூலியமாக போயிருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாமே இவங்க சுற்றி பார்த்த இடம், இப்போ நம்ம சொன்னது இடமே எல்லாமே அவ்வளோ விமானத்தில் போன இடம். அது போக இப்போ இதெல்லாம் சூரிய குடும்பம் பூமிக்குள்ளே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சூரிய குடும்பத்தை விட்டு அடுத்த கண்டத்துக்கு போகிறானு, அந்த உலகம் எத்தனை அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களுக்கு தெரிய வரும், அந்த உலகத்துடைய கணக்குகள் உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி சொன்னாங்க ஞான திருஷ்டியில நம்ம நினச்சிக்கிட்டோம். ஞான திருஷ்டிக்கும் விஞ்ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்று வந்த விஷயங்களை நிறைய பதிவு பண்ணுறாங்க. அதில் வந்து சூரிய வனம் பார்த்தது அப்படின்னாங்க, அதாவது சூரியன் இருக்கலாம் அதை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, சூரியனை பக்கத்தில் போய் இல்லை, சூரிய குடும்பத்திலேருந்து இன்னொரு சூரிய குடும்பத்துக்கு போகிற மாதிரி சூரிய வனம் பார்த்த, சூரிய வனம், சூரியன்னா ஒன்று, வனம்னா நிறைய சூரிய குடும்பம்னு அர்த்தம், சூரிய வனம் பார்த்தது அப்படிங்கிறத வந்து 360வதில் பதிவு பண்ணியிருக்காங்க, சூரிய வனம் பார்த்தது, சரியா. அப்புறம் போகர் ராகாலம் ஆகாயத்தில் மண்டலம் கண்டது, மண்டலம்ங்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிக்கக்கூடிய மண்டலங்கள்னா 12 ராசி மண்டலம் அப்படிலாம் போடுவாங்க. மண்டலங்களை போய் இவங்க வந்து அதாவது விண்வெளியில் விண்வெளி பயணம் போயிட்டு வந்தால் தான் இந்த விஷயங்களை வந்து பிடிப்படும். இதை வந்து 424வது பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து போகர் மகரிஷி வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு ஆதார குறிப்பு, சரியா. போகர் மகரிஷி வந்து நிறைய விமானங்கள் வந்து செஞ்சுருக்காங்க, அதோடைய ஃபார்முலாஸை வந்து நிறைய அவங்க நூலில் கொடுத்துருக்காங்க. 7000 காண்டம், ஏன்னா 7000 காண்டத்தில் சத்த காண்டம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் ஏற்கனவே படித்த மாதிரி அந்தந்த பக்கத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள், அதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ஃபார்முலாஸ் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதோடய விளக்கம் லேசாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அது உங்களால் ஆய்வுக்கு எடுத்துக்கிட முடியுமா. அந்த மாதிரி விமானங்கள் நம்ம வந்து ஒளிவகத்தில் செய்யக்கூடிய விமானம் வந்து நம்ம தமிழ் மக்கள், பாரதகண்டத்தில் உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆச்சப்பா ஆயிரத்தின் அப்பு சேர்த்து, அப்பனே அப்புதனில் தேய்வு சேர்த்து, ஆச்சப்பா தேய்வுதனில் வாயு சேர்த்து, முசீதமாய் வாயுதனில் ஆகாயம் சேர்த்து, மாச்சலுடன் பஞ்சபூதம் ஒன்றே ஒன்று, மார்க்கமுடன் ஒன்று கொண்டு அடக்கமாகும், பாச்சலுடன் பூதம் அதை சேர்த்து, பாங்கான வத்துக்கு இரு மம் ஆச்சி. அதாவது இவங்க இதனுடைய பாட்டு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிருதிவி அப்பு தேவி வாயு ஆகாயம்னு இருக்கு பார்த்தீங்களா, பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்துக்கு வந்து 5 வகையான உலோகங்களை சேர்த்து அந்த உலோகங்களை ஒன்றா உருக்கி அதை வந்து மயில் மாதிரியா அல்லது வந்து புறவி அதை அந்த மயில் மாதிரியா ஒரு விமானத்தை வந்து செய்கிறாங்க, செஞ்சு இந்த விமானத்துக்கு சூக்குமமாக ஒரு ஆயில் விட்ட மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அது விட்டு அவங்க பறக்க வச்சுருக்காங்க. இது வந்து அந்த மாதிரி பஞ்சபூதத்தை பஞ்ச உலோகத்தினால் செய்யக்கூடிய புறவியுடைய இதை வந்து 8வது பக்கம்னு கேட்டிங்கன்னா 822 பதிஞ்சிருக்காங்க. பாட்டு வந்து 502 பாட்டு 502 பதிஞ்சிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பதிஞ்சிருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு, அதாவது மொத்தமாக கூட ஊரே தூக்கிட்டு போகக்கூடிய விமானங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இது 1000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி அதில் வந்து சூக்குமமான ஒரு ஆயில் ஊற்றி மயில் போன்ற உரு செஞ்சு அந்த புறவினா விமானம்,
அதை செஞ்சு அவங்க உலகம் பயணம் பண்ணியிருக்காங்க, கண்டம் விட்டு கண்டம் போயிருக்காங்க. இப்படி பல சம்பவங்களை வந்து இதில் நினைவு கூர்றாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் ஆய்வுக்கு நம்ம எடுக்காமல் இருக்கோம். போகர் மகரிஷி வந்து இவ்வளோதான ரகசியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நூல்களை வந்து இன்னும் ஆய்வு பண்ணலை. வெளிநாட்டுக்கார நூலை பிடிச்சி பிடிச்சி ஆய்வு பண்ணால் அதில் ஒன்றும் இருக்காது. நம்மளுக்கு கெமிக்கலை பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பான். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த ஆய்வுகளில் உள்ளே இறங்கி இந்த அதாவது ஈர்ப்பு விசையை கட் பண்ணக்கூடிய விமானத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வருங்காலங்களில் இந்த சூரிய குடும்பத்திலேருந்து அடுத்த சூரிய குடும்பத்துக்கு போகக்கூடிய சக்திகள் வந்து மனிதனுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இதில் வந்து நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அது உடனே புரிகிற மாதிரி எனக்கு தெரியல. படித்து படித்து பார்த்து அது செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் அது புரியும். அதனால் அதுக்கு உண்டானதை நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு புஷ்ப விமானம் இந்தியன்ஸு வந்து கண்டுபிடிப்பாங்க. அது தமிழ் இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள். நீங்கள் அப்படி ஒரு விமானம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா விண்வெளியில் என்ன நடக்கும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு மட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸை கட் பண்ணக்கூடிய ஒரு விமானம் அது. அதுதான் முக்கியம். எதிர்த்து செல்லக்கூடிய விமானம் இல்லை, கிராவிட்டி ஃபோர்ஸை கட் பண்ணக்கூடிய விமானம். அது வந்து ஒளி வேகத்தில் போகக்கூடியது, புரியுதா? அந்த மாதிரி ஒரு விமானம் வந்து கண்டம் விட்டு கண்டம் ஒவ்வொரு சூரிய குடும்பத்துலேருந்து மற்ற சூரிய குடும்பங்கள் எங்கெங்கெல்லாம் வாழ முடியுமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் அவங்க பயணிச்சிருக்காங்க. அதுக்குண்டான ஆதார குறிப்பு தான் நம்ம இப்போ சொன்னது. அதாவது நாசா வந்து இப்போ ஒரு விமானம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விமானம் வந்து அதை வந்து விண்வெளி ஸ்பேஸுக்கு போகக்கூடியது. அதுக்கு வந்து டிராகன் ஒரு பேர் விட்டுருக்காங்க. அந்த டிராகன்கிற விமானம் வந்து என்ன மாடலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்களை செஞ்ச விமான மாடலில் அவங்க செஞ்சுருக்காங்க. அந்த விமானம் வந்து ஏற்கனவே நம்ம மூதாதையர்கள் செஞ்ச ஒரு மாடல் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸில் வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து விமானங்களை செஞ்சு உலகம் ஃபுல்லாக பறந்திருக்காங்க. அது போக என்னென்னா கண்டம் விட்டு கண்டம் பறந்திருக்காங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. பிரபஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. கிரகங்கள் எத்தனை அப்படிங்கிறத அளந்திருக்காங்க. இத்தனை கிரகங்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதோடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஆண் கிரகம் பெண் கிரகம்னு பிரித்ததோடைய ரகசியங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அலிக்கிரகம்னு பிரித்தாங்க சில இடங்களில், அதோட ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது வந்து ஜோதிடம் இல்லை, அது வேற ஒரு ஆய்வு. அது அந்த ஆய்வுக்குள்ளே இன்னும் நம்ம போகவே இல்லை. அது போனால் தான் இந்த கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய விமானங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாத்தையும் பற்றி ஆய்வு பண்ணணும். கண்டிப்பாக தமிழர்களுக்கு வந்து ஒரு உயர்வான காலங்கள் இருக்குங்க. அதை கொஞ்சம் மனசில் ஆக்கிட்டு அதுக்குண்டான ஆய்வுகளை சிறுவர்கள், காலேஜில் படிக்கிறவங்க, குழந்தைகள் வந்து இதுக்குண்டான ஆய்வுகள் நிறைய அதை செஞ்சு பழகணும் கண்டிப்பாக. அப்போ நம்ம நாடு வல்லரசாகிறது. நன்றி, வணக்கம்.